மேக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஈக்குவல் சைனா நிறைய பேர் பார்த்துருப்போம். பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி என்னன்னு சொல்லி கண்டிப்பா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். 15th century முன்னாடி வரைக்குமே இந்த ஈக்குவல் சைன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே இல்லை. அது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் எழுதுனாங்கன்னா ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டு எழுதிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் 1557 ராபர்ட் ரெக்கார்டு அப்படிங்கிற த வெட் ஸ்டோன் ஆஃப் விட்டே அப்படிங்கிற ஒரு புக் எழுதும் போது இந்த ஈக்குவல் டு அப்படிங்கிற வேர்டை எழுதி எழுதி இவருக்கு சம கடுப்பாக இருக்குது. அதனால இந்த வேர்டு எழுதுறதுக்கு பதிலாக இந்த ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணிருக்காரு. இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இதுல இருக்க இந்த ரெண்டு கோடும் பாக்குறதுக்கு சைஸ்ல ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த ஈக்குவாலிட்டியை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பிளை யூஸ் பண்ண இந்த விஷயம் எல்லாருக்குமே பிடிச்சி போய் லேட்டரா உலகம் ஃபுல்லாவே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.